சன்லாண்ட் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். சன்லாண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியை என்றும் வணங்கும். அதாவது இந்த நாடார்கள் மத்தியில் பொன்னாருக்கு தொடர்ந்து கொடுக்கறதுல ஒரு சலிப்பு இருக்குதுங்கிறாங்க. அவர் குடும்ப அரசியல் பண்ணுறாரு, குடும்பத்தை சேர்ந்தவர்களையே எம்எல்ஏ மேயர் டிக்கெட்டுக்கெல்லாம் இது பண்ணுறாரு, மற்றவங்களுக்கு உரிய இடம் கொடுக்க மாட்டேங்கிறாருன்னு அவருக்கு எதிரான ஒரு ஒன்றும் விஜயவசந்து பார்த்து பொன்னார் பயப்பட மாட்டார், துணிச்சலானால் தான் பயப்பட மாட்டார். துணிச்சலாக யாருக்கு எதிராக காரியங்களை செய்யக்கூடிய தன்மை அவற்ற கிடையாது, ஆனால் பயப்பட மாட்டார். பொலிட்டிக்கலாக பார்க்கணும்னா 2014 காங்கிரஸ் மட்டும் போட்டி போட்டது, இப்போ வந்து காங்கிரஸ் கூட திமுக, பாஜக கூட பாஜக, தேமுதிக, மதிமுக இந்த ரெண்டு கட்சி கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாங்க பாஜகவின் தாண்டி. இப்போ அந்த மாவட்டத்தை பொறுத்தவரை வெறும் பாஜக தான். குட்டையில் இவ்வளவுதான் தண்ணி ஏறும், மற்ற குட்டைகள்லாம் பிரிஞ்சு போனால் தான் நம்ம ஜெயிக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இல்லாதவரை காங்கிரஸ் தான் அங்கே ஜெயிக்குங்கிற ஒரு போர்கான் கன்க்ளூஷனே. தொகுதி தமிழக அரசியல் களத்துல இந்த சூழல் இருந்து முற்றிலும் மாறுபட்ட ஒரு வித்தியாசமான தொகுதி எப்பயுமே கன்னியாகுமரி. தேசிய காங்கிரஸ் சார்பில் ஏற்கனவே போட்டியிட்ட விஜய் வசந்த் பை எலெக்ஷன்ல போட்டியிட்டாரு, அவருக்கு எதிராக அதே போட்டியாளர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து போட்டியிடுறார் பாஜக சார்பில். அஇஅதிமுக சார்பில் நசரத் பசிலியன் அவர்கள் போட்டியிடுறாரு. என்டிகே சார்பில் ஒரு ஆசிரியர் போட்டிடுறாங்கன்னு நினைக்கிறேன், மரியா ஜெனிஃபர். இது எப்படி பார்க்க கம்ப்யூட்டர் கம்பெனியில் எக்ஸிக்யூட்டிவாக இருந்தவங்க போட்டிடுறாங்க. இப்போ விஜய் வசந்தை பொறுத்த வரைக்கும் அவருடைய வெற்றி வாய்ப்பு தான் பிரகாசமாக இருக்கா? ஏன்னா கடந்த முறை வந்து நீங்கள் இதில் கொஞ்சம் பொலிட்டிக்கலாக பார்க்கணும்னா 2014 காங்கிரஸ் மட்டும் போட்டி போட்டது, பாஜக கூட பாஜக, தேமுதிக, மதிமுக, புதிய தமிழகம், பாமக, ஆமாம் அந்த கட்சிகள் இந்த இடத்துல பெரிய செல்வாக்கு இல்லைனால அதை ஊட்டுருங்க. இந்த இடத்துல தேமுதிக ஒரு ஃபிக்ஸடு ஓட்டை வச்சு ஹெல்ப் பண்ணாங்க, மதிமுகவுக்கும் ஒரு சுமாரான ஒரு வாக்கு வலிமை இருந்தது. ஸோ இந்த ரெண்டு கட்சி கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாங்க பாஜகவின் தாண்டி. இப்போ அந்த மாவட்டத்தை பொறுத்தவரை வெறும் பாஜக தான் நிற்குது. இந்த சைடு நீங்கள் அப்போ ஜெயித்தார், இவர் பொன்னார் ஜெயித்தார், ரெண்டாவது இடம் வந்து கணிசமான வாக்கு எடுத்தார் வச்சு வசந்தம் வரப்ப கலைஞரே சொன்னார். இப்போ மாவட்ட செயலாளர் சொல்கிறாரு அது இதுன்னு ஒன்றும் வராதுப்பா, வசந்தகுமார் சோனியா, சோனியா ப்ளஸ் வசந்தகுமார் அவங்க தான் ரெண்டாவது வருவார்னு எலெக்ஷனுக்கு முன்னாடி கலைஞர் கணித்து தன்னோட டாக்டர்கிட்ட சொன்னார். எவ்வளோ பெரிய அனுபவம், முதிர்ச்சி பெற்ற ஒரு கலைஞர். இப்போ வந்து காங்கிரஸ் கூட திமுக இருக்குது, திமுகவுக்கு அங்கே வாக்கு வலிமை இருக்குது. அடுத்து கம்யூனிஸ்ட் இருக்காங்க, கம்யூனிஸ்ட் தனிச்சின்னே ஒரு 4% ஓட்டு எடுப்பாங்க. அங்கே தொழிலாளருங்க அடிப்படையில் இந்து தொழிலாளர்களும் போட்டிட்டு வெற்றியும் பெற்றிருக்கிறாங்க. இந்து தொழிலாளர்களும் கம்யூனிஸ்ட் கூட நிற்பாங்க. திமுக கம்யூனிஸ்ட்டு ஆளுங்கட்சி அதிகார பலம், மதிமுக லைட்டாக ஒரு சின்ன கொஞ்சம் செல்வாக்கு இருக்கும். இப்படி வந்து அடிஷ்னல் ஃபோர்ஸு சீமானை வச்சு, சாரி திருமாவை வச்சு பரைய சமூக வாக்குகள். ஸோ இந்த எல்லாமே கூட சேரும்போது அன்னைக்குள்ள 2014 வெற்றி பெற்ற சூழ்நிலையிலேருந்து அரசியல் சூழ்நிலை திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு சாதகமான ஒரு சூழ்நிலையை தான் உருவாக்குது. பட் பாஜக பொறுத்தவரையில் எதிர்ப்பு வாக்குகள் சதர்னா வெற்றி பெறக்கூடிய ஒரு தொகுதி தான். எதிர்ப்பு வாக்கு சதறலுங்கிறது வந்து பசலியானால நடக்கலாம், ஏன்னா அவருமே கொஞ்சம் வெயிட்டான கேண்டிடேட் தான் சொல்லப்படும். நல்ல வெயிட்டான கேண்டிடேட்டு திமுகவில் இருந்தார், அவருக்கும் கிடைக்கலங்க போது அவங்க தன்னோட மீனவர் மக்கள் சக்தியை காட்டுறதுக்கும் தன்னோட மீனவர்களுக்காக தன்னோட பலத்தை காட்டுறதுக்கும் அவர் களத்துக்குள்ளே வந்துட்டார். ஒரு சாதாரண நிலைமையிலிருந்து அவங்க குடும்பத்தினர் வந்து பெரிய அளவில் ஒரு உழைப்பால் உயர்ந்த ஒரு தரப்பு, அவங்க கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணி வாக்களை எடுக்க முடியும். அடுத்து மரிய ஜெனிபர் நாம் தமிழர், அவங்களும் மீனவர் சமூகம் தான். முதல்ல சீமான் தான் அதில் மீனவருங்கிறதுல உறுதியாக இருந்தார், உறுதியாகவே கேண்டிடேட்டை போட்டிருக்கிறாரு. மரிய ஜெனிபர் வந்து பொன் ராதாகிருஷ்ணனுக்கு வாக்கை பிரிப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த நாடார்கள் மத்தியில் பொன்னாருக்கு தொடர்ந்து கொடுக்கறதுல ஒரு சலிப்பு இருக்குதுங்கிறாங்க. அதில் வந்து அவர் குடும்ப அரசியல் பண்ணுறாங்க, பத்மாலயா குடும்பம்லாம் அதில் பதிவு வந்துட்டு இருக்குது. அவர் குடும்ப அரசியல் பண்ணுறாரு, குடும்பத்தை சேர்ந்தவர்களையே எம்எல்ஏ மேயர் டிக்கெட்டுக்கெல்லாம் இது பண்ணுறாரு, மற்றவங்களுக்கு உரிய இடம் கொடுக்க மாட்டேங்கிறாருன்னு அவருக்கு எதிரான ஒரு
பாஜகக்குள்ளே அவருக்கு எதிரான ஒரு கூட்டம் வந்துட்டு. நானே தனிப்பட்ட முறையில் தாலிங்க நாடார் புகழை குறைக்கிறதுக்கான சில சில்லறத்தனமான கீழ்த்தரமான வேலைகளை அற்பத்தனமாக செயல்பட்டார். இந்த வார்த்தையை நான் புரிஞ்சு தெரிஞ்சு உறுதியாக திருப்தியாக இவருக்கு இந்த இதை கொடுக்கணும்னு தான் கொடுத்தேன். ஏன்னா அந்தளவுக்கு எனக்கு கோபம் எனக்கு இருக்குது அது. அப்போ அந்த அரசியல் வந்து ஒரு தவறான ஒரு அரசியலை பண்ணார். இன்றைக்கி வந்து சீமான் எடுக்கக்கூடிய சில இஷ்யூஸு, முடிசூடம் பெருமாள் அந்த பேர் பற்றி சீமான் சாமிதை போல் பேசுகிறது, தாளக்கடப்பாறை தற்காப்பதை தர்மம்னு ஐயா வைகுண்டரை பற்றி முன்னெடுத்து பேசுகிறது, ரெண்டு பிரதமர்களை கமாண்ட் பண்ண ஒரு தமிழராக காமராஜ் இருந்தாருன்னு காமராஜை பற்றி பெரிய அளவில் பேசுகிறது, எம் இனத்தின் கலைப்பெருமை அண்ணன் சிவாஜின்னு, சிவாஜி தஞ்சாவூர்காரரு முகலத்தோர், அவரை பற்றி பேசுகிறது. இதெல்லாம் வந்து இந்து நாடார்கள் இளைஞர்கள் மத்தியில் வந்து நாம் தமிழர் மேலேயும் இவர் பொன்னார் மரவுளர் அதிருப்தியாலேயும் கொஞ்சம் வாக்குகள் அகதீஸ்வரம் பொத்தேடி சாமிதோப்பு போன்ற பகுதிகளில் வந்து பொன்னாருக்கு அதிருப்தியாக நாம் தமிழருக்கு கூட விழுங்குற ஒரு. இப்போ நசரத் பசலியானும் மரியா ஜெனிஃபரும் பெறக்கூடிய வாக்குகள்ங்கிறது பொன்னாருக்கு போகிற வாக்குகள் தான் போகணும்னு. நசரத் பசலியான் பெறுறது பொன்னாருக்கு லாபம், மரியா ஜெனிஃபர் பெறுறது பொன்னாருக்கு உள்ளக்கூடிய இந்து நாடார் வாக்குகளுமே சீமானோட. மீனவர் வாக்குங்கிறது வந்து யாருக்கு அதிகமாக போகும்னு நினைக்கிறீங்க? மீனவர் வாக்குகள் வந்து அவங்க தாரகை கத்பட்டுன்னு ஒரு மீனவர் கேண்டிடேட்டை இவர் விஜயவசந்த் அவரோட இந்து நாடார் வகுப்பை சேர்ந்தவர் அவரோடக்காக விளவங்கோட்டில் அவரை நிறுத்தியிருக்காங்கன்னா, முன்னாடி விஜயதரணியை போட்டிருந்தாங்க, இப்போ அந்த இடத்துக்குள்ளே ஒரு மீனவரை போட்டிருக்காங்கன்னா அது மீனவர்கள் வாக்குலையும் வந்து விஜயவசந்த் வந்து ரெப்ரசன்ட் பண்ணிட்டாங்கன்னு வந்துட்டு. பசலியான் இவங்களோட கோரிக்கையெல்லாம் என்னென்னா, நாடாருக்கு ரெப்ரசன்டேஷன் பண்ணும்போது நாடார் அல்லாதவர்களை மீனவர்களை புறக்கணிக்காங்கிறது தான் இது. என்றைக்கு புறக்கணிக்காங்கிற கருத்தை நான் அதை முன்னெடுத்தேன். அது என்னைக்கு பசலியான் கொடுத்ததுக்கு எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு சமூக நீதி பார்வையில் பண்ணியிருக்காரு, சீமான் பண்ணியிருக்கிறாரு, ரெண்டு பேரும் பண்ணனால காங்கிரஸும் வந்து ஒரு மீனவரை கேண்டிடேட்டாக போட்டுட்டாங்க. ஸோ அவங்க என்ன ஆங்கிலில் மீனவர் வருவாங்கன்னா, ஆர்எஸ்எஸ்ஸை தோக்கடிக்கணும் பாஜகவை தோக்கடிக்கணுங்கிறது தான் மொதல் ஆங்கிலில் வருவாங்க. ரெண்டாவது மீனவருக்கு பிரதிநிதித்துவம் இல்லைங்கிற ஒரு இதை வந்து சீமான் கடுமையாக பேச பசலியான் கேண்டிடேட்டாக வர அவங்க தாரகை கத்பட்டுன்னு ஒரு மீனவரையும் கேண்டிடேட்டாக போட்டுட்டாங்க. இதையும் தாண்டி விஜயவசந்தும் இந்து நாடார் தான், அவருக்கும் இந்து நாடார்களில் ஒரு இது உண்டு. ஸோ செக்கு மாடு மாதிரி சுற்றி சுற்றி வர்ற மாதிரி பழைய காலத்து ஒரு இது தான் வருங்கிற ஒரு சலிப்பு தான் அங்கே இருக்குது. ஸோ அதனால் பிரதமர் லெவலில் கூட ஒரு சரி, இது எந்த இந்த குட்டையில் இவ்வளோ தான் தண்ணி ஏறும், மற்ற குட்டைகள்லாம் பிரிஞ்சு போனால் தான் நம்ம ஜெயிக்க முடியும், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இல்லாத வர காங்கிரஸ் தான் அங்கே ஜெயிக்குங்கிற ஒரு ஃபோர்கான் கன்க்ளூஷனே அங்கே வந்துட்டு. விஜயவசந்த் தான் கன்ஃபார்ம், அவர் சொல்கிற மாதிரி பேட்டியில் கூட சொல்லியிருந்தாப்புல என்னை பார்த்தாலே பயப்படுறாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாப்புல, அது யதார்த்தமாக போயிடுச்சா? இப்படி ஒன்றும் விஜயவசந்த் பார்த்து பொன்னார் பயப்பட மாட்டார், துணிச்சலானால் தான் பயப்பட மாட்டார். துணிச்சலாக யாருக்கு எதிராக காரியங்களை செய்யக்கூடிய தன்மை அவற்றை கிடையாது, ஆனால் பயப்பட மாட்டார். ஆனால் வெற்றி வாய்ப்பு ஆர்எஸ்எஸ் வந்து வந்தவர் பயப்பட மாட்டார், அது உறுதியாக சொல்லுவாய், பயப்பட மாட்டார். வெற்றியை தோல்வி வெற்றி எனக்கு தான் அந்த புள்ளியில் சொல்கிறீங்க. ஆமாம், மற்றபடி அவர் தனிப்பட்ட முறையில் பயப்பட மாட்டார், எதுக்கும் பயப்பட மாட்டார். ஆர்எஸ்எஸ் பின்னணியில் கமிட்டடாக வந்தவர், நான்லாம் செகண்ட் ஷோ பார்த்துட்டு வரும்போதெல்லாம் அவர் நைட்டு நின்று சிலம்பாட்டம் அதெல்லாம் பயப்பட மாட்டார். இப்போ அவர் விமர்சனம் பண்ணுறேன் எனக்கு கோபம் இருக்குது, தாலிங்க நாடார் இதில் வந்து அவர் நியாயமாக நடக்கலை, அவர் குடும்பம் பொண்ணாக்குன்னு கொஞ்சம் அற்பத்தனமாக செயல்பட்டாருங்கிறத அற்பத்தனமாங்கிற வேடையும் சொல்லியே சொல்கிறேன், அது எனக்கு ஒன்றும் தயக்கம் இல்லை. பட் அவர் பயப்படுவார்னு சொன்னால் அதெல்லாம் கிடையாது, அவர் ஒரு இயக்கத்தில் உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு ஹீ ஹூ ஒபேஸ்கான் கமாண்ட் இருக்கக்கூடிய ஒரு கன்னியார் மாநில பாஜக அவர் தான், அவர் அந்த அளவுக்கு முழுமையாக நின்று உழைச்சவர், 10 தடவை நிற்கிறாரு, அதனால தான் அவர் சலிப்பு வருதுங்கிறத நான் சொல்கிறேன். ரெண்டு முறை வெற்றி பெற்றிருக்காரு, ரெண்டு முறை வெற்றி பெற்றிருக்காரு, அமைச்சராக இருந்திருக்காரு, பாலங்களை கட்டியிருக்கிறாரு, மக்கள் பணி செய்திருக்கிறாரு, ஃபுல் டைமர், பொது வாழ்க்கைக்கே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர். ஸோ நம்ம வெற்றிட்டெல்லாம் நம்ம சொல்ல மறுக்கல, நமக்கு அந்த தாலிங்க நாடார் நினைவிடத்தில் அவர் யாருக்கு பயந்தது செய்தார் அல்லது அவரோட குடும்பம் புண்ணாக்குன்னு நினச்சி பண்ணாராங்கிறது எனக்கு தெரியல, அதை நம்ம பதிவு பண்ண வேண்டியது நம்ம கடமை. காலம் வரும் பதிவு பண்ணலான்னு இருந்தேன், இந்த காலத்தில் பதிவு பண்ணாமல் எப்பவும் பதிவு பண்ண இதுதான் சரியான இடம் பதிவு பண்ணுறேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு விஜயவசந்த், ரெண்டாவது இடம் வந்து பொன்னா இருக்குது, மூணாவது இடம் நசரத்துக்கு கொடுத்துடலாமா அவருக்கு? மூணாவது இடம் மீனவர்கள் மத்தியில் அவர் கான்சன்ட்ரேட் பண்ணி அவர் வந்து தன்னை ஒரு சக்தியை நிரூபிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவார். இந்த தேர்தலில் வந்து முன்னோட்டமாக வச்சுக்கிட்டு அடுத்து வருகிற சட்டமன்ற தேர்தலில் அவர் வெற்றி போகிறதுக்கான ஏதோ ஒரு முயற்சி எடுப்பார், ஏதோ ஒரு சட்டமன்ற தொகுதியில், ஏன்னா வந்து இந்த முறை எனக்கு வேணான்ற மாதிரி அவர் சொன்னதாக கேள்விப்பட்டோம், அதை தாண்டி வந்து தலைமை கொடுத்துருக்கு. வேணான்னு தான் சொன்னார், தலைமை
வற்புறுத்துச்சு. பட் தலைமை அவர் பொருளாதார இதை அவரே பார்த்துக்கிடுவார்னு தலைமை நினைக்கிறாரு. அவர் இந்த இடத்துக்குள்ளே அவருக்கு வரக்கூடிய ஓட்டுகளை கன்சால்டேட் பண்ணி பண்ணினா போதும். மீனவர் ஓட்டை அவர் கன்சால்டேட் பண்ணால் போதும். மரியர் ஜெனிஃபர் மீனவர்னாலும் அவருக்கு வந்து சீமான் லாப்னபிள் சென்றிக்கா ஊருக்குள்ளே நிறைய ஓட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடந்த காலங்களில் பாஜக பெற்ற ஒரே தொகுதினா அந்த கன்னியாகுமரி தொகுதி. இதை தான் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துருக்கோம். அதுவுமே இந்த வாட்டி கை நழுவி போதுனாக்கா அவங்களுக்கு கொஞ்சம் பின்னடைவாக கொஞ்சம் சோகத்தை ஏற்படுத்தாதா தமிழ்நாட்டில்? இல்லை, கழிஞ்ச காலம் பண்ணிச்சுன்னா 99 வெற்றி பெற்றாங்க, 50% ஓட்டு வர போனாங்க 2014 ஒரு வாட்டி. அப்போ நானே வந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சதும் பெரிய அளவில் ஊடகத்தில் பெரிய பூஸ்ட் பண்ணேன். இவருக்காக இல்லை, பொன் ராதாகிருஷ்ணனுக்காக இல்லை, தாமரைக்கு ஒரு சீட்டு வருது, வாஜ்பாய்க்கு ஒரு சீட்டு வருதுங்கிறதுக்காக நம்ம பெருசாக பண்ணணும். அன்னைக்கு குமாரதாஸ் டென்னிஸ்னு ரெண்டு கிறிஸ்தவர்கள் தனித்தனியாக இருக்கும்போது வந்து குமாரதாஸ் தான் ரெண்டாவது வருவார்னு நம்மளே சொன்னோம். ஏன்னா டென்னிஸ் தான் ரியல் ஃபைட்டர். அவர் காங்கிரஸில் நின்னார், குமாரதாஸ் தமாக்காவில் நின்னார். அப்போ யார் ரியல் ஃபைட்டருங்கிறதே புரியாமல் அவங்க கன்சால்டேட் ஆகாமல் பிரிஞ்சு போகும்போது அவங்க சோர்ந்துட்டாங்க கிறிஸ்தவர்கள். அது திமுக கூட்டணியில் பொன் ராதாஷன் 50 கொண்டு போயிட்டு, 50 கொண்டு போகிறதுக்கு காரணம்னா டவுனில் ஆசாரிமாரெலாம் திமுகவில் இருப்பாப்பில், அவங்கெல்லாம் கமிட்டட் டிஎம்கே கேடர்ஸு. அதே மாதிரி வள்ளாளரில் ஒரு செக்ஷன் கமிட்டட் டிஎம்கே கேடர்ஸு. தென் அந்த தரப்புக்குள்ளே ஈழவாஸ் அந்த நாராயணகுரு, நாஞ்சில் மனோகரன், நாஞ்சில் சம்பத்து, இவங்க காஸ்ட்டு, அவங்களும் கமிட்டட் டிஎம்கே கேடர்ஸ். இவங்கள்லாம் தெளிவாக வந்து திமுக கூட்டணிங்கிறனால பொன் ராதாகிருஷ்ணனுக்கு வாக்களித்தாங்க. ப்ளஸ்ஸு ரெண்டு கிறிஸ்டின்னால அவங்க சோர்ந்துட்டாங்க. ஸோ அந்த இடத்துல ஜெயித்தார். அப்புறம் 2014 எல்லாருக்குமே தெரியும், பல முனையாக நின்னாங்க, அதிலே ஜெயித்தாப்பில். இப்போ பல முனை நின்னாலும் கம்யூனிஸ்ட்டு, காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள், திமுக, இந்து நாடார் கேண்டிடேட்டு, ஒரு பிரபல தொழிலதிபருக்க மகன், ரெண்டு தடவை வெற்றி பெற்ற குடும்பம், அது வந்து தெள்ள தெளிவாட்டு இதுதான் ரிசல்ட்டுங்கிறத. இது வந்து ஒரு பின்னடைவை ஏற்படுத்தாதான்னு கேட்குறேன். பாஜக இருந்த ஒரு தொகுதியும் நமக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரே தொகுதி வெற்றி பெறதுக்கு அங்கேயும் கூட நம்மளால் சரியாக ஃபார்முலா வகுத்து நின்று வெற்றி பெற முடியவில்லையே அப்படிங்கிற ஒரு சோர்வை ஏற்படுத்திடாதான்னு கேட்குறேன். அடுத்த காலகட்டத்துக்கு 10 ரெண்டு தடவை தான் ஜெயித்தாங்க. ரெண்டு தடவையில் பிரத்யேக சூழ்நிலையும் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். இப்போ அந்த சூழ்நிலை இல்லைங்கிறதையும் நான் பதிவு பண்ணேன். அது புரியுது எனக்கு. இது கொஞ்சம் அந்த மாதிரியான சூழல் அடுத்து நம்ம ஏன்னா அடுத்து பெருசாக வளரணும்னு ஆசைப்படுறோம். இல்லை, அதுக்கு ஸ்ட்ராட்டஜியை மாற்றணும். நீங்கள் 3 இந்து நாடாரை போட்டு விஜயதரணிகிட்ட தோப்பீங்களா? அப்போ ஒரு இடத்துல நீங்கள் அந்த இடத்துல ஒரு மீனவரை போட்டிருக்கணும். ஓகே, அப்போ மீனவர் மத்தியில் உள்ள நுழைஞ்சிருக்கலாம். ஒரு கிறிஸ்டின் நாடாரை போட்டிருக்கணும். ஒரு பிஜேபி என்ன ஸ்ட்ராட்டஜியை மாற்ற தான் செய்யணும். ஜெய்திச பாண்டியன் ஒரு கத்தோலிக்க நாடார், மோடிக்கிட்ட ஹோம் செக்ரட்டரியாட்டும் சீஃப் செக்ரட்டரியாகட்டும் இருந்தார். இது ஆனந்திபன் பட்டேல் சிஎம்மாக இருக்கும்போது சீஃப் செக்ரட்டரியாக இருந்தார். தென் பிரிக்ஸோட வைஸ் சேர்மனாக இருந்தார். யஸ்வந்த் சிங்கா கேட்ட போஸ்ட்டு. அந்த அளவுக்கு தர்மக்கண் நாடார்னு ஒரு தியாகி, அந்த பசுமர் முத்துராமலிங்க தேவர், வேலுச்சாமி நாடார், சீனிவாச ஐயங்கார், இவங்களுக்கெல்லாம் ஒரே செட்டாவில் ஒரு தியாகி. அவருக்கு மகன் அவர் ஒரு கேண்டிடேட்டாக வந்திருந்தார்னா இப்போ வந்து ஒரு வித்தியாசமான ஒரு அணுகுமுறையை பார்த்துருக்கலாம். நாம் அதுக்கெல்லாம் முயற்சிகள் இருந்தது, பட் மீண்டும் செக்கு மாடு மாதிரி அப்படி இப்படி சுற்றி வந்துங்கன்னா மிஸ் ஆயிடுச்சுன்னு பார்க்குறீங்க? நான் மிஸ் ஆயிடுச்சுன்னு தான் நான் கண்டிப்பாக பார்க்குறேன். பட் பொன் ராதாகிருஷ்ணனுக்கு தியாகத்தையும் நீண்டிய வரலாற்றையும் அவரோட உழைப்பையும் நான் குறை சொல்லலை. எனக்குன்னு ஒரு கோபம் இருக்குது, அந்த கோபத்தை நம்ம இப்போ காட்டாமல் எப்போ காட்ட முடியும்? சன்லாண்ட் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். சன்லாண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியை என்றும் வணங்கும் அக்னி.